everyone, welcome to my channel. So இன்னைக்கு நாம வந்து இந்த வீடியோல வந்து ரசம் எப்படி கிளியரா பண்றதுன்னு காமிக்கலாம். நான் பூண்டு குழம்பு அதெல்லாம் செஞ்சிருந்தா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வந்து நான் காமிச்சிட்டேன். சோ இதுல நாம வந்து நீட்டா பொறுமையா நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரசம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூண்டை வந்து தோலோடே நம்ம இடிச்சுக்கலாம். அப்பதான் இதெல்லாம் வந்து இடிச்சு வெச்சிட்டோம் அப்படினா நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைனா தீஞ்சிடும் நம்ம, அதனால தான் தக்காளியை நம்ம வந்து நல்லா புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு ரொம்ப சிரமப்பட்டு புளியாதீங்க, பிகாஸ் எப்படி இருந்தாலும் அந்த ஃபுல் தக்காளி அதுக்குள்ளே தான் போகுது. அதனால கொஞ்சம் புளிஞ்சிட்டு மிச்சம் அந்த தோல் அந்த வா அந்த கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் அதை நம்ம வந்து தூக்கி போட்டுடணும். இப்போ இந்த அளவு நம்ம ஸ்மாஷ் பண்ணால் போதும் நம்ம தக்காளியை. அதுக்கப்புறம் புளி. ஸோ புளியை நம்ம அதிகமாகவே அதிகமாகவேனா ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் சேர்க்குறோன்னா அதை விட ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரசம் செய்கிறதுனால கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குண்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ரசம் செஞ்சிடலாம். ஸோ நல்லா இப்போ வந்து இந்த இது வந்து காயிட்டும், காய்ஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா காஞ்சிட்டு அதுலேருந்து புகை வர வரைக்கும் நம்ம காய விடணும். அப்போ தான் அந்த ஈரோ பதவியெல்லாம் வந்து போயிடும். இந்த ஈர பதவி இருந்துச்சுன்னா நம்ம மூஞ்சோம்னா நிறைய அடிக்கும் நம்ம எது செய்கிறோம் அப்படின்னா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இத்தனை நம்ம செஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து ஆயில் சேர்த்துடணும். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக சேர்த்துருக்கக்கூடாது. ஒரு குவான்டிட்டி இருக்கும்ல அந்த அளவு தான் நம்ம ஆயில் சேர்க்கணும். ஸோ ஆயில் வந்து நம்ம வந்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்தோம். கடுகு வித்து உளுந்த பருப்பு அதில் இருக்கும்ல அதை நம்ம வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம். அதான் அந்த கடுகுலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை சேர்த்துட்டுங்க. அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக, ரசம் நல்லா வர்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதோட சக்தெல்லாம் அதில் போயிடும் அதை நம்ம சாப்பிடலினாலும். ஸோ இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாயை ஒரு 4 சேர்த்துக்குங்க. சின்னதாக உரிச்சு 4 சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் க்ரீனாக இருக்கிறது பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப காரம் போடுறதில்ல, அதனால இது கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறமா நம்ம இடித்து வச்சோம்லாம் அந்த பூண்டை எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். கையில் இப்படி இப்படி எடுத்து போட்டுட்டு வந்து நல்லா கலாரி விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக இதான் ரொம்ப வாட்டி நான் ரசம் பண்ணலை, ஒரு 5-4 வாட்டி தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து இதுதான் எனக்கு. அதுக்கப்புறமா அந்த டொமேட்டோ வந்து நம்ம வந்து அந்த இடித்து வச்சோம், அந்த டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக டர்மரிக் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலரடி விட்டுட்டு அந்த டர்மரிக்கை, அதுக்கப்புறம் புளி தண்ணி இருக்குதுல்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நம்ம வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. புளி தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம்மு, இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போது உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்குன்னு ரொம்ப நல்லையாக சேர்த்துடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சியில் நம்ம ரசம் இருக்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க, நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை வந்து சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்பவும் சேர்த்தோம் அப்படின்னா தான் நிறைய சாப்பிடலாம். அதனால் பிகாஸ் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்தவாசி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணியை 2 கப் சேர்த்துட்டு இன்னும் நான் வந்து 1/2 கப் சேர்க்குவேன். அந்த 1/2 கப் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அந்த 1/2 கப் நீங்கள் சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லா இடத்துலையும் வந்து இன்னும் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும். பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க, அதை நம்ம வந்து 1 கப்பில் மாற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகாய் இது
பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணியாக அழகாக வந்துருக்குது ரசம். ஸோ லாஸ்ட்டு நம்ம வந்து அந்த மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலைனா எனக்கு தெரியல, கொத்தமல்லி நினைக்கிறேன். மல்லி இலை எனக்கு கொத்தமல்லி தான் நினைக்கிறேன், தெரியல. பட் கொத்தமல்லியை நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நோட்டி விடுவோம். ஸோ இந்த ரசம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதோடு இது ஒரு ஸ்பெஷல் ரசம். ஸோ இந்த ரசம் எல்லாமே செய்யக்கூடியதுதான். பட் நீங்கள் இந்த நான் எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த ரெசிபிஸ் சால்ட் ஆகட்டும், டர்மரிக் ஆகட்டும், எந்தெந்த நேரத்தில் போட்டோன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரசம் சூப்பராக வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.